கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கள்ள தீர்க்க தரிசனங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று நாம் வேத வசனங்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலே சில கேள்விகளை எழுப்பி அதற்குரிய பதிலையும் நாம் வேத வசனத்திலிருந்து பெற இருக்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய அறிமுக காணொலியிலே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் தமிழகமெங்கும், தமிழகம் என்று மட்டுமல்ல உலகமெங்கும் கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முதல் முதலாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அல்லது தீர்க்க தரிசி என்றால் யார், இரண்டையும் ஒருமித்து நாம் பார்ப்பதாக இருந்தால் தீர்க்க தரிசி என்ற சொல்லினுடைய கருப்பொருள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். முதல் முதலாக வேத வசனத்தை நாம் படிக்கும்போது யாத்திராகமம் 4:16 தீர்க்கதரிசி என்ற சொல்லுக்கான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தாமே கொடுக்கின்றார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கின்றேன். உங்களுடைய கரங்களிலே பைபிள் இருக்குமானால் பைபிளுக்கு நேராக உங்களுடைய சிந்தனையை செலுத்துவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 4:16 வசனம். முதலில் நான் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கின்றேன். And he shall be thy spokesman unto the people, and he shall be, even he shall be to thee instead of a mouth, and thou shall be to him instead of God என்று சொல்கிறார். மிக மிக அருமையான ஒரு விளக்கம். இந்த வசனத்துடைய பின்பகுதி உங்களுக்கு தெரியும், பின்னணி தெரியும் என்று சொல்கின்றேன் நினைக்கின்றேன். தமிழ் பைபிளிலும் நான் இதை உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். யாத்திராகமம் 4:16, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த வசன பகுதி உங்களுக்கு தெரியும். மோசே ஆண்டவரை பார்த்து நான் எகிப்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி தயங்குகின்றான். ஆண்டவர் அவனை எகிப்தில் துன்பப்படுகிற இஸ்ரேல் மக்களை அழைத்து விடுவித்து வர வேண்டும் என்று அழைக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் உரையாடல் தேவனுக்கும் மோசைக்கும் இடையே நடக்கின்றது. ஆண்டவர் மோசையிடம் சொல்கின்றார், நீ தயங்குகின்றாய், ஆகவே உனக்கு துணையாக உன்னை சந்திப்பதற்கு உன் சகோதரனாகிய ஆரோன் வருகின்றான், நீ அவனை உன்னோடு அழைத்து செல். அப்படி அழைத்து செல்லும்போது நான் உன்னோடு எதை பேசுகின்றவனோ அதை நீ என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து அவனிடம் சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்வான் என்றால், நீ சொல்கிற செய்தியை, அதாவது என்னிடம் இருந்து கேட்டு நான் உனக்கு சொல்கிற செய்தியை உனக்கு பதிலாக உனது வாயாக இருந்து பார்வனோடு பேசுவான். ஏனென்றால் மோசே சொல்கின்றார், எனக்கு திக்குவாய் என்று சொல்கின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், நீ பேச வேண்டாம், உனக்கு பதிலாக உன் வாயாக இருந்து ஆர்வன் பார்வனிடம் பேசுவார். இதுதான் நமக்கு மிக முக்கியம். ஆகவே தீர்க்கதரிசி என்பவன் பதிலாக பேசுகின்றவன், வாயாக இருந்து பேசுகின்றவன். இங்கே ஆண்டவருக்கு பதிலாக மோசே பேச வேண்டும். ஆனால் மோசே தன்னை திக்குவாய் என்று சொல்கிறபடினாலே ஆண்டவர் அவனிடம் ஒரு காரியத்தை பேசுகின்றார், உனக்கு பதிலாக ஆரோன் வாயாக இருந்து பேசுவான். ஆகவே இந்த ரெண்டு வார்த்தைகளும் மிக மிக முக்கியம். தீர்க்கதரிசி என்கிற வார்த்தை அல்லது தீர்க்கதரிசனம் என்கிற வார்த்தையுடைய கருப்பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் இந்த பதிலாக என்கிற வார்த்தையும் நமக்கு தேவை, வாயாக இருந்து பேசுகிற வார்த்தையும் தேவை. ஆகவே சுருக்கமாக சொன்னால், தீர்க்கதரிசி என்பவன் தேவனுக்கு பதிலாக தேவனுடைய இடத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய வாயாக மக்களிடம் பேசுகின்றவன், மேலும் தேவன் சொல்லுகிறதை மக்களிடம் பேசுகின்றவன். ஆகவே தீர்க்கதரிசி என்றால் அடிப்படையிலே வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறவன் என்று அல்ல. இன்றைக்கு நாம் அனைவரும் என்ன புரிந்திருக்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனம் என்றாலே
நடக்க போகிற ஒன்றை சொல்லுகிறதாக கருதுகின்றோம். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம் சொல்லும்போது நடக்க போகிற ஒன்றை சொல்லுவதாக கருதாமல் நான் சொல்லுகிறதை அவனிடம் சொல்லு, நான் சொல்லுகிறதை நீ ஆரோனிடம் சொல்ல வேண்டும், ஆரோன் அதை பார்வோனிடம் சொல்ல வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது தேவன் தருகிற செய்தியை பிறரிடம் பேசுவதுதான். அது பார்வோனாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, யார் ஒருவராக இருந்தாலும் சரி, தேவன் தருகின்ற செய்தியை எதையும் மாற்றாமல் புரட்டாமல் அப்படியே தேவனிடம் சொல்ல தேவனுடைய செய்தியை மக்களிடம் சொல்ல வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனம் என்றால் ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் பேசுவது என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருள். எபிரேய மொழியில் நீங்கள் பார்ப்பீர்களாயில் நபா என்கிற ஒரு மூலச் சொல்லிலிருந்து தான் இந்த வார்த்தை வருகிறது. இந்த நபா என்கிற சொல் சுமார் 115 முறை பழையற்பாட்டில் வருகிறது. அதுபோல நபா என்கிற வார்த்தையிலிருந்து 7 எபிரேய சொற்கள் தீர்க்க தரிசிகளையும் அல்லது தீர்க்க தரிசனத்தையும் சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 7 சொற்களுமே அநேக முறை பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே பெரும்பான்மையான முறைகளிலே அது நல்ல தீர்க்க தரிசிகளை சொல்கின்றது. ஒரு சில இடங்களிலே மட்டும் கள்ள தீர்க்க தரிசிகளை சொல்கிறது. கிரேக்க மொழியிலே ப்ராஃபட்ரேஸ் என்கிற வார்த்தை கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டில் வருகின்றது. அந்த சொல்லும் அதே போல 6 வார்த்தைகள் ப்ராஃபட்ரேஸ் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 6 கிரேக்க வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றன. அவைகளும் பெரும்பான்மையான நேரங்களிலே நல்ல தீர்க்க தரிசிகளை குறிக்கின்றன. ஒரு சில வேளைகளிலே கள்ள தீர்க்க தரிசிகளை குறிக்கின்றன. ஆகவே வேத புஸ்தகத்திலே படிக்கும்போது நாம் மிக கவனமாக படிக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல தீர்க்க தரிசிகளையும் அது நபா அல்லது நபி என்று சொல்லும், கிரேக்கத்திலே ப்ராபர்டஸ் என்று சொல்லும். கள்ள தீர்க்க தரிசிகளையும் அது நபா அல்லது நபி அல்லது ப்ராபர்டஸ் என்று சொல்லும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு வேத வசன பகுதியை படித்தாலும் முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மனிதர் நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா என்று பகுத்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களாயில் சில வேளை உங்களுக்கு நல்ல தீர்க்க தரிசனத்திற்கும் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். அதுபோல் நல்ல தீர்க்க தரிசிக்கும் கள்ள தீர்க்க தரிசிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். அந்த குழப்பத்திலே தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மெய்யான தீர்க்க தரிசனம் என்ன என்பதை அறிய முடியாமல் கள்ள தீர்க்க தரிசிகளும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து வருகின்றார்கள். அடுத்ததாக நாம் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்னவென்றால், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசி என்று சொல்லும்போது தேவனுக்கு பதிலாக தேவனுடைய வாயாக இருந்து மனிதரிடம் பேசுகிறது என்ற பொருளை பார்த்தோம். ஆனால் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது நாம் பொதுவாக புரிந்து கொண்டிருப்பது வரப்போகிற ஒன்றை இப்பொழுதே சொல்வது, இது பொதுவான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆனால் பைபிளிலே நாம் படிப்போமானால் அந்த பொருளிலே, எந்த பொருளிலே என்றால் வரப்போகிறதை முன்னறிவிக்கிறது என்கிற பொருளிலே சுமார் 25-40% சொற்கள் தான் அந்த விதத்திலே தீர்க்க தரிசனமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மற்றபடி பைபிளிலே சுமார் 60% மேற்பட்ட சம்பவங்கள் ஒன்றில் நடந்ததை சொல்வதாக இருக்கும் அல்லது நடந்து கொண்டிருப்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தீர்க்க தரிசனம் என்றால் எப்போதுமே வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்கிற ஒன்றாக புரிந்து கொள்ளக்கூடாது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ப்ரிடிக்டிவ். தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ப்ரிடிக்ஷன் சொல்வார்கள். அதாவது பிற்காலத்தில் நடக்கப்போகிற ஒன்றை இப்பொழுதே முன்பாகவே சொல்லுதல். ஒன்றை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த பொருளிலே பைபிளிலே 25-40% வசனங்கள் தான் இருக்கின்றது. 60% வசனங்கள் நடந்தவற்றையும் நடந்து கொண்டிருப்பதையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பதிவு செய்திருப்பார். ஆகவே நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தீர்க்க தரிசனம் என்றால் எப்போதுமே வரப்போகிறதை முன்னுரைக்கிற செயலாக கருதிவிடக்கூடாது. அப்படி கருதுகிறபடினால்தான் இன்று அநேகர்
தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்ங்கிற பெயரிலே கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் பைபிளிலிருந்து படிக்கலாம்னு நினைக்கின்றேன். உங்களுடைய கரங்களில் பைபிள் இருக்குமானால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22 வெளிப்படுத்தல் 22 பைபிளிலே கடைசி புஸ்தகத்துடைய கடைசி அதிகாரம், அதில் 18-19 வசனங்களை நான் படிக்கின்றேன். இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளையோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். 19 ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். என்ன சொல்ல வருகின்றார் தேவன்? இந்த புஸ்தகம்தான் தீர்க்க தரிசனம், இதற்கு மேலே எதையும் நீங்கள் கூட்டி சொல்லக்கூடாது. இந்த வேத வசனத்திலே அல்லது இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்படாத ஒரு வசனத்தை அல்லது ஒரு வாக்கியத்தை அல்லது ஒரு சொற்றொடரை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அது தீர்க்க தரிசனம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வேறொரு வசனத்தை பழையற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு படிக்கின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 18 இது உங்களுக்கு சற்று பாப்புலரான வசனம்தான். நீதிமொழிகள் 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த வசனத்தை சுற்றி விளக்கும்போது வேறொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை என்னுடைய உறவினர் ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். வந்து என்னுடைய தந்தையோடு பேசி கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னது என்னவென்றால், நான் போகிற சபையிலே தீர்க்க தரிசிகள் இருக்கின்றார்கள், ஆகவே என்னுடைய சபைதான் சரியான சபை, நீங்கள் செல்கிற சபையிலே, அதாவது என்னுடைய தந்தை செல்கிற சபையிலே, அப்போது நான் குழந்தையாக இருந்தேன், நானும் தந்தையோடு தான் செல்வேன், நீங்கள் போகிற சபையிலே தீர்க்க தரிசிகள் இல்லை, ஆகவே உங்களுடைய சபை போலியான சபை என்று சொன்னார். சொல்லிவிட்டு அப்போது என்னுடைய தந்தை கேட்டார், எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது என்னுடைய உறவினர் இந்த நீதிமொழிகள் 29:18 எடுத்து தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் இதைத்தான் காட்டினார். அதாவது எந்த சபையிலே தீர்க்க தரிசனம் இல்லையோ, அதாவது தீர்க்க தரிசிகள் இல்லையோ, தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே உளறி கொட்டுகிறவர்கள் இல்லையோ, அந்த சபை அல்ல. ஆகவே அவர் இந்த வசனத்தை சுட்டி காட்டி எங்களுடைய சபையிலே இருக்கிற போதகர்கள் அல்லது ஊழியர்கள் அல்லது பாஸ்டர்கள் அனைவருமே தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், ஆகவே தீர்க்க தரிசனம் இருக்கிற இடமாக எங்கள் சபை இருக்கிறது, ஆகவே தீர்க்க தரிசனம் இல்லாத இடமாகிய உங்களுடைய சபை தவறான சபை என்று சொன்னார். நான் அப்போது சிறுவயதாக இருந்தபடினாலே எனக்கு அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே என்னுடைய அப்பா அந்த என்னுடைய உறவினர் சொன்ன போதனையிலே தவறு இருப்பதாக மட்டும் உணர்ந்து என்னுடைய உறவினர் சொன்னார், நீங்கள் வசனத்தை சரியாக புரியாமல் பேசுகிறது போல எனக்கு தெரிகிறது என்று முடித்து கொண்டார். நான் வளர்ந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தபோது இவளை குறித்து ஆய்வு செய்தபோது இந்த வசனத்தை நான் படித்தேன். படித்தபோது அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்றால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அதை நீங்கள் ஒரு லைனாக எடுத்துவிட்டு எழுதிவிட்டு அதற்கு கீழாக அடுத்த அந்த வசனத்தினுடைய மறு பகுதியை வாசிப்பீர்களாயில்
உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்படியானால் இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும், அதாவது வேத வசனம் இருக்க வேண்டும். எங்கே இருக்க வேண்டும்? வேத வசனம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும், வேத வசனம் வீட்டில் இருக்க வேண்டும், வேத வசனம் ஒருவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், வேத வசனம் ஒரு தேசத்தில் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் வேத வசனமாகிய தீர்க்க தரிசனம் இல்லையோ அந்த இடத்திலே பிரச்சனை உருவாகும். உங்களுடைய இருதயங்களிலே வசனம் இல்லை என்றால், அதாவது எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமாகிய வசனம், நான் எதை சொல்லவில்லை என்றால், இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் உளறி கொட்டுகிறார்கள் அல்லவா, அதை நான் சொல்லவில்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமாகி இந்த வசனம் எந்த இடத்தில் இல்லையோ, எவனுடைய இருதயத்தில் இல்லையோ, எவனுடைய குடும்பத்தில் இல்லையோ, எந்த சபையிலே பிரசங்கிக்கப்படவில்லையோ, எந்த தேசத்திலே அது கடைபிடிக்கப்படவில்லையோ, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது என்று தான் இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே தயவு செய்து இன்றைக்கு அநேக இடங்களிலே தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலே உளறி கொட்டுவதற்கு இந்த வசனத்தை சிலர் புரட்டுகிறது போல நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வசன பகுதி மிக தெளிவாய் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். அதாவது எழுதப்பட்ட வேத வசனம் இல்லாத தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே மக்கள் கெட்டு போவார்கள் என்று எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் தீர்க்க தரிசனமாகிய வேத வசனத்தை தன் இருதயத்திலே வைத்து அந்த வாழ்க்கையை நடத்துகின்றவன் பாக்கியவனாக இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி யார் என்று பார்த்தோம். அதாவது ஒருவர் சார்பாக இன்னொருவரிடம் பேசுவது. அந்த அடிப்படையிலிருந்து தேவனின் சார்பாக தேவன் வேத வசனத்திலே கொடுத்திருக்கிற செய்தியை பிறரிடம் சொல்லுவதுதான் அடிப்படையில் தீர்க்க தரிசியின் வேலை. ரெண்டாவதாக, தீர்க்க தரிசனம் என்றாலே எழுதப்பட்ட வேத புஸ்தகம்தான். இந்த ரெண்டையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நாம் இன்று பதில் பார்த்திருக்கின்றோம். ஒன்று, தீர்க்க தரிசி என்றால் யார், ஒருவருடைய சார்பாக பேசுகிறவர் என்று பொருள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வசனம், வெளிப்படுத்தப்பட்ட வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒன்றையும் நீங்கள் கூட்டக்கூடாது, இதிலிருந்து ஒன்றையும் குறைக்கக்கூடாது. ஆகவே தீர்க்க தரிசி என்றாலும், தீர்க்க தரிசனம் என்றாலும் வேத வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். வேறு எந்த பொருளிலும் இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. வேறு விதத்தில் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்கள் மனதில் வருகிற அனைத்தையும் குறி சொல்லுவது போல் மக்களுக்கு சொல்லிவிட்டு இதை தீர்க்க தரிசனம் என்று சொல்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாளைய தினத்தில் அல்லது அடுத்த காணொலியிலே நாம் வேறு ஒரு சில கேள்விக்கு பதிலை வேதவசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.